ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று இயல் மூன்று. அதில் மானுடம் வெல்லும் என்று ஒரு தலைப்பிட்டு மலைப்பொழிவு என்று இயேசுநாதர் தம்முடைய வாழ்க்கையில் தாம் ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட, அதாவது பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரன் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு அற்புதமான இடம் இது. ஆக இதை சொல்வதற்கு முன்னாலே இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் பற்றி ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும். அதாவது இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னாலே தொகுக்கப்பட்டவையெல்லாம் ஆங்கிலத்தில் ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று சொல்வார்கள், பழைய ஏற்பாடு என்று சொல்வார்கள். இயேசு பெருமான் பிறந்ததற்கு பின்னாலே நான்கு தீர்க்கதரிசிகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய செய்திகளையும் எடுத்து சொன்னார்கள். யோவான், மார்க்கு, மத்தேயு, லூக்காஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசு பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொன்னார்கள். இதை மையமாக வைத்து, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கின்ற துறவியர் பெருமக்கள் இதை ஒரு அருமையான காப்பியமாக இயற்ற வேண்டும், இயேசு காவியமாக இயற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கண்ணதாசன் அவர்களை நெருங்கி இருக்கிறார்கள். கண்ணதாசன் அந்த துறவியர்கள் சொன்ன செய்தியையும் விவிலியத்திலே வருகின்ற புதிய ஏற்பாட்டு செய்தியையும் வைத்து ஒரு அற்புதமான ஒரு காவியமாக இயேசு காவியத்தை இயற்றியிருக்கிறார்கள். அதில் வருகின்ற சந்தமெல்லாம் உண்மையிலேயே அற்புதமான சந்தம். ஒரே ஒரு பாடலை எடுத்துக்காட்டுக்கு சொல்லி நான் பாடத்துக்குள்ளே வருகிறேன். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய ஞானம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை காலம் மானுடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. என்ன அழகான சந்தம் பாருங்கள். அது கண்ணதாசனுக்கே உரிய ஒரு சிறப்பு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக உங்கள் புத்தகத்திலே நூல்வெளியில் கொடுத்திருக்கிறார்கள், அதை மட்டுமே நீங்கள் தெரிந்தால் போதுமானது. அவருடைய இயற்பெயர் முத்தையா என்பது. இவரை கவியரசு என்று அழைக்கின்றார்கள். அவர் காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களிலே பல்வேறு நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். ஏராளமான திரைப்பட பாடல்களை இலக்கிய தரத்தோடு எழுதியிருக்கிறார்கள். சில பாடல்களுக்கெல்லாம் இன்று வரை நம்மால் விடை சொல்ல முடியவில்லை. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடி அசைந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் என்பதால் பெண்மை வந்ததா, இந்த கேள்விக்கு யாரையா விடை சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் பாடிய ஒப்பற்ற மகா கவிஞன் தான் இந்த கண்ணதாசன். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்தார். இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியமாகும். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் போதுமானது. இப்போ அந்த பாடலை ஒரு சந்தத்தோடு சொல்லுகிறேன் பாருங்க. ஏன்னா கண்ணதாசன் என்று சொன்னாலே அவன் சந்தத்துக்கு சொந்தக்காரன், அவ்வளோ அற்புதமான சந்தங்களை அமைத்து பாடுவான். பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பாட்டை எப்படி பாடியிருக்கிறார் பாருங்க. அந்த பாடல் அப்படியே முழுமையும் படிச்சுட்டு பொருள் ரொம்ப எளிமைதான், அதனால் விரைவாக சொல்லிடுறேன். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார், இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்குரியது தலைவர்கள் அவர் என்றார், மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார், அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார், சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது, தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் உலக கலகம், சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது,
தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசென்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். தம்பி மனப்பாட பாட்டியா பிள்ளைகளா, நல்லா கவனிங்கயா. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன்னாடென்னும் பிறநாடென்றும் பேசும் பொய்யுறவு. தினம் தன்னாடென்றும் பிறநாடென்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் ஆயிரம் பொட்டி எத்தனை வீண்கனவு. இமைக்கும் போதில் ஆயிரம் பொட்டி எத்தனை வீண்கனவு. தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. எவ்வளோ அருமை பாருங்க. அப்போ இயேசு பெருமான் என்ன செய்கிறார் என்றால், முதன் முதலாக அவர்கள் செய்த புதுமை என்னவென்று சொன்னால், கானா ஊர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே தன்னுடைய தாயார் மரியாளோடு ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்றிருந்த பொழுது அங்கே விருந்து பரிமாறிய உடனே அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது. திராட்சை ரசம் தீர்ந்து போன உடனே என்ன செய்வது என்று சொன்ன உடனே அப்பொழுது மரியாள் தன் மகனை பார்க்கிறார். மகனை பார்த்த உடனே அவர் புரிந்து கொண்டார், பெரியோர்களே இங்கு வாருங்கள், எல்லோரும் இந்த கற்சாடியிலே நீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். உடனே கற்சாடிகள் வெறும் நீர் நிரப்பப்படுகிறது. உடனே அவர் கையசைக்கிறார், அந்த நீர் அனைத்தும் திராட்சை ரசமாக மாறிவிடுகிறது. ஆக முதன் முதலாக தன்னுடைய புதுமையை வெளிப்படுத்திய இடமே கானாவூர் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய இடம்தான். அப்படி புதுமையை வெளிப்படுத்திய பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த யூத மதத்திலே இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து எறிய விரும்புகிறார். கோயிலுக்கு செல்கிறார். அங்கே கோயில் ஒரு பரசரக்கு மாளிகை போல இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விற்பனை கூடங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விற்பனை கூடங்களை பார்த்து இது இறைவனுக்குரிய இடம் அல்ல என்று சொல்லி அவர் புரட்சி செய்கிறார். பின்பு தன்னை நசரேயன் என்று சொல்லிக்கொண்டு அவர் மக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை அங்கங்கே சொல்லுகிறார். இதை கண்டு யூதர்கள் வெறுக்கிறார்கள். ஆனாலும் கூட அவரை பலரும் பின்பற்றவும் தொடங்குகிறார்கள். அப்படி பின்பற்ற தொடங்கிய பொழுது அவர் மலையின் உச்சி மேலே இருந்து கொண்டு அவர் மலை பிரசங்கம் செய்கிறார். அந்த மலை பிரசங்கம் என்று சொல்வதைத்தான் மலை பொழிவு என்று சொல்கிறார். பொழிவுனா சொற்பொழிவு, வேறொன்றில் அவர் மலையிலே இருந்து பேசுகிறார், மக்களுக்கு செய்தி தருகிறார். தரித்திரவான்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பரலோக சாம்ராஜ்யம் இத்தகையோரது என்பது போன்ற கருத்துக்களை விவிலியத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே நமக்கு எளிமையாக கொடுத்திருக்கிறார். அதாவது சாந்தமுடையோர் பேறு பெற்றோர், இது வந்து யார் சொன்னதுன்னா இயேசு பெருமான் சொன்ன செய்தி. இவர் கவிஞர் அல்லவா, ஆகையினால அதை அப்படியே சொல்லிவிட்டால் அப்படியே போயிடும்ல. அதை ஒரு கவிதையாக மாற்றுகிறார். எப்படி கவிதையாக மாற்றுகிறார்? சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். அதாவது மனதிலே இந்த சாந்தி என்ற ஒன்று இருக்கிறது. அடே அப்பா, பட்டம்மாள் அவர்கள் இந்த பாட்டை பாடணும், கேட்கணும். இந்த பழையவங்களுக்கு கேள்விப்படுறீங்க. சாந்தம் நிலவ வேண்டும், உலகில் என்றும் சாந்தம் நிலவ வேண்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேத மந்திரத்தை உச்சரித்து முடித்த பின்னாலே கடைசியில் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஓம் சாந்தி 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 ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த சமாதானம், சாந்தி என்பது மனதுக்குள்ளே ஒரு சமாதானம். ஏனென்றால் இந்த மனம் இருக்கிறது, அது மிகப்பெரிய குரங்கு, எல்லா விதமான சேட்டையும் செய்யும். வகுப்பில் இங்கே ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார், இந்த மனசு எங்கன்னா வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் கறி எடுக்கிறாம்னு சொல்லியிருந்தாங்களேடா அப்படின்னு மனசை அங்கே ஓடும். அல்லது எங்கே ஒரு தோட்டத்துக்கு ஓடும். இல்லைன்னா இங்கே புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவன் எங்கேயோ கனவு கண்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஆசிரியர் பார்த்துடே அப்புறம் என்ன சார்ன்னு. அப்போ என்ன ஆகுது? அந்த மனம் பயங்கரமான குரங்கு, அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அலைபாய்ந்து கொண்டு
கொண்டே இருக்கின்ற மனதை அடக்குகின்ற ஒரு சக்தி எதற்கு உண்டு என்றால் சாந்திக்குத்தான் உண்டு. அதாவது மன அமைதிக்கு தான் உண்டு. சாந்தின்னா மன அமைதின்னு பொருள். மன அமைதி என்பதை உண்டாக்கிவிட்டால் நீ இறைவனுக்கு சமீபமாகவே சென்று விடலாம். ஆயினும் சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என, பேறுன்னு சொன்னால் செல்வம்னு அர்த்தம். என்ன செல்வம்? வீட்டின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வம், பரலோகம் என்று சொல்லக்கூடிய செல்வம். ஆக சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார் யார்? இயேசுபிரான். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்குரியது. யார் சாந்தியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் முழுமையும் உரிமை உடையது. தலைவர்கள் அவர் என்றார். யார் சாந்தமுடையவனாக இருக்கிறாரோ அவன்தான் இந்த உலகத்திற்கு தலைவனாக இருக்க முடியும். எவ்வளோ அருமை பாருங்க ஐயா. இதை கனியின் பூங்குன்றன் சொன்னான் ஐயா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொன்னான்னா என்னையா பொருள்? அந்த சாந்தம் தான். அப்போ இந்த சாந்தம் இருப்பவன் தான் உலகத் தலைவனாக மாற முடியும். அப்போ இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை இன்றைக்கு ஐநா சபையிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் முழுமையும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான். அதான் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம்னு பாரதிதாசன் சொன்னான். ஆக கெட்ட போரிடும் உலகம் வேண்டாம், அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் இயேசுபெருமான் கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அதுபோல கணியன் பூங்குன்றன் கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அடுத்த பாடலுக்குள் போவோம். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். மீண்டும் சாந்தத்தை தான் சொல்லுகிறார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். ஆக இந்த மன அமைதி இருக்கிறதே, அவன் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? இப்போ உதாரணமாக புத்தர் எடுத்துக்கோங்க. புத்தருடைய வாழ்க்கையிலே அவர் மிகப்பெரிய இளவரசர், அதாவது சுத்தோதனனுடைய மகன், அதாவது அரண்மனையை விட்டு வெளியே வராத ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அரண்மனையை விட்டு வெளியே வந்த உடனே எங்கே பார்த்தாலும் மக்கள் துன்பத்தை பார்க்கிறார். பார்த்தவருக்கு பொறுக்கலை. உடனே இரவோடு இரவாக மனைவியை விட்டு குழந்தையை விட்டுட்டு இரவோடு இரவாக அரண்மனையை விட்டு புறப்பட்டு வெளியில் எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு பிச்சைக்காரனை போல் திரிகிறார். திரிஞ்சு அவருக்கு மன அமைதியே ஏற்படலை. அமைதி ஏற்படாமல் அலைந்து 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 கடைசியில் வந்து கயா என்று சொல்லக்கூடிய இடத்துல போதி மரத்தில் அமர்ந்து தியானம் பண்ணுறார். அப்படி தியானம் பண்ண உடனே அவருக்கு ஒரு மன அமைதி ஏற்படுகிறது. அந்த மன அமைதி ஏற்பட்டதுனால தான் இன்றைக்கு உலக மக்கள் தொகையில் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருப்பது பௌத்த சமயம். அந்த பௌத்த சமயத்தை நிறுவிய புத்தருக்கு என்ன ஏற்பட்டது? சாந்தம் ஏற்பட்டது. அந்த சாந்தம் தான் அவரை தலைவராக்கியது. ஆகையினாலே அந்த மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். அடுத்து நாம் எப்படியெல்லாம் கேவலப்பட்டிருக்கோம் பாருங்கள். ஏன்னா மானுடன் என்று சொன்னாலே ஓரினம் தானே ஐயா. இதில் அதை சொன்ன ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நானென்ன எல்லாம் ஓரினம்தான்னு பின்னால் சாதாரணமாக பாடிட்டு போயிட்டான். இங்கே பாருங்கள், சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இது. இந்த உலகம் ஜாதியாலும் பல்வேறு பிரிவுகளாலும் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். தர்மம், தர்மம்னா அறம், அதாவது வாழ்க்கை முறை, ஒழுக்கம். இது உலகம் முழுமைக்கும் பொது என்று நினைத்தால் இந்த உலகத்திலே கலகமே பிறக்காது. அதாவது நீ வேறு நான் வேறு நினைக்கிறதுனால தானே கலகமே வருது. நான் ஒரு மதத்தை சார்ந்தவன். ஏன்னா மதம்னு சொன்னாலே பாருங்கள் கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுது. ஏன்னா யானைக்கு மதம் பிடிச்சா சும்மா இருக்குமா? அது எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணு, இருக்கிறதெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கி விடும். அதனால் மதம்ங்கிற வார்த்தையை தவறுங்கன்னு சொல்லி குன்ற குடியடிகளார் சொல்லுவார். சமயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். மதம் என்பது ஏதோ ஒரு தீய சொல் போல் இருக்கிறது. ஆனால் சமயம் என்ற சொல் பக்குவப்படுத்துவது. ஏனென்றால் அதாவது பக்குவமில்லாத காய்கறிகள் அரிசி முதலியவற்றை உண்பதற்கேற்ற உணவாக பக்குவப்படுத்துவது அதுதான் சமையல். அந்த சமை என்ற சொல்லிலிருந்து பிறந்ததான் சமயம். ஆக மாந்தரை மனதை பக்குவப்படுத்துவது சமயம்னு சொன்னார். ஆகையினாலதான் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம்னு சொன்னார். ஆக எங்கேயும் அறம் என்பது ஒன்றுதான். இங்கிலாந்தில் என்ன போய் பேசலாமா? ஆஸ்திரேலியான்னா திருடலாமா? இந்தியான்னு சொல்லியாச்சுன்னா கொலை செய்யலாமா? ஆக தர்மம்ங்கிறது உலகம் முழுமை ஒன்றுதானையா? ஆகையினாலதான் அப்படி சொன்னார். அடுத்து ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். பொருளாதாரத்தில் கூட தர்மம் வேண்டும்னு சொல்றாரு.
அதாவது இதெல்லாம் யாருக்கு நாம் சொல்லணும்னா இந்த வட்டிக்கு வர ஆளுகளுக்கு சொல்லணும். சொல்கிறேன், நாங்களும் அதிகமாக வட்டிக்கு வாங்குறது இல்லைங்க, ஒத்த காசுக்கு ஒத்த காசு வட்டி வாங்குவோம்னு. அட பாய்ப்பலே, நீ எல்லாம் விளங்குவியா? ஆக எவ்வளோ கொடுமை பாருங்க. ஆகையினாலே பொருளாதாரத்தில் அறம் வேண்டும். அதை வள்ளுவர் பிறந்தே ஆகையா அழகாக சொல்லுவார், பிறவும் தமபோல் பேணி செய்யும் அப்படிம்பார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பிறவும் தமபோல் பேணி செய்யும் அப்படின்னு சொல்லுவார். பிறர் பொருளையும் தன் பொருளாக எவன் நினைக்கிறானோ அவன் தாண்டா வாணிகன் சொல்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்திலும் அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வை பெற வேண்டும். ஆக உலகத்தில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு நாடு பணக்கார நாடு, இப்போ சோமாலியாவை சொல்லும்போது ஏழை நாடு, இன்னும் சில நாடுகளை சொல்லும்போது முன்னேறி கொண்டு இருக்கின்ற நாடு. எவ்வளோ நாளைக்கு தான் ஏன் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க? ஆக இப்படி சொல்லுகின்ற அந்த பிரிவுகள் இருப்பதனால தான் பேதமே வருகிறது. ஆக அதனால தான் இதே கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொன்னால், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமைன்னு சொன்னான். அப்படிப்பட்ட சமுதாயத்தை காண இயேசு பெருமான் அன்றைக்கே விரும்பியிருக்கிறார். அதான் முக்கியம். இது கண்ணதாசனுடைய வரியாக இருந்தாலும் சிந்தனை இயேசுநாதருடைய சிந்தனை என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லாட்சி பாருங்க, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். கருணை, இரக்கம். அதாவது பாரதி சொன்னான்ல, உயிர்களிடத்து அன்பு வேணும், தெய்வம் உண்டென்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையேடி பாப்பான்னு சொன்னான். ஏன்னா உயிர்கள் மேலே அன்பு காட்ட வேண்டும். அப்படி அன்பு, அதாவது தன்னுடைய குழந்தைகள் மீது காட்டுகின்ற அன்பை, அதான் ரொம்ப அருமையாக சொல்லுவான், பாலை பொழிந்ததும் பாப்பா இந்த பசு மிக நல்லதடி பாப்பா, வாலை குழைத்து வரும் நாய்தான் இது மனிதர்க்கு தோழனடி பாப்பான்னு சொன்னான்னு சொன்னால், அப்போ அந்த உயிர்கள் மீது நீ கருணை காட்டவில்லை என்றால் உன் மீது யார் கருணை காட்டுவது? அப்படி என்றால் இப்போ நீ உன் கண் முன்னாலேயே துள்ள துடிக்க அதை வெட்டுகிறாய் என்று சொன்னால் உன்னை வெட்டினால் ரசிப்பாயா நீ? ஆகையினால என்ன அழகான ஒரு செய்தி பாருங்க, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர், இதுதான் பரிசு என்றார். நீ இரக்கம் காட்டினால் மீண்டும் உன் மீது இரக்கம் வரும். நீ இரக்கம் அடுத்தவர் மேல் காட்டினா உண்மையில இரக்கம் வரும். அதாவது நீ பிறர் மேல் இரக்கம் காட்டினா உன் மீது யாரு மீதுக்கு யாரு கிட்ட இருந்து இரக்கம் வரும்? இறைவன்கிட்ட இருந்து இரக்கம் வருமா? அதை பாருங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு மூணு டிகிரிஸ் இருக்குது, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நீ காட்டுகிற இரக்கம்ங்கிறது பாசிட்டிவ் டிகிரி. அந்த பாசிட்டிவ் டிகிரியை நீ காட்டுட்டேன்னா கடவுள்கிட்டருந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் உனக்கு அந்த இரக்கம் வரும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இதை வரைக்கும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இது மனப்பாட பாட்டு, ஆகையினால அதை சொல்லி வேணும்னு சொல்கிற பாருங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலை வனம். வாயின்னு சாப்பிட்றது எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே இருக்குது சில பேர். நையினைய அதாவது சாப்பாட்டு ஒரு அளவு வேணும்யா. நீ போய் அதை ஒரு வேடிக்கையாக ஒரு கதையில் மாதிரி சொல்லுவார் ஒருத்தர். என்ன அப்படின்னா, அகில உலக குழந்தைகள் மாநாடுன்னு ஒன்று கல்கத்தாவில் நடந்துச்சான். அப்படி நடக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா நாட்டில் இருந்து ஒரு 5-5 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. மாநாடு நடத்தினோடனே அதில் ஜப்பான் குழந்தை, அமெரிக்க குழந்தை, எல்லா குழந்தையும் வந்து இந்த ஜப்பான் குழந்தைகளுக்கு வேர் இஸ் மை கார்போஹைட்ரேட், வேர் இஸ் மை ப்ரோட்டீன், வேர் இஸ் மை ஃபேட் அப்படின்னு சொல்லி அந்த சத்து உள்ளதாக கேட்குதான். அது அதே மாதிரி அதில் ஒரு மனிதனுக்கு எத்தனை கலோரி வேணுமோ அத்தனை கலோரிக்கு தேவையானது மட்டும் அந்த குழந்தை சாப்பிட்டான். அடுத்து இந்திய குழந்தை வந்துச்சான், ஹே எனக்கு நிறைய சோறு வேணும்யா அப்படின்னு போய் சோறாக அள்ளி சாப்பிட்டோன்னே அமெரிக்க குழந்தை வந்துச்சான், ஏ வாட் ஆர் யூ டூயிங், யூ ஆர் ஈட்டிங் ஒன்லி கார்போஹைட்ரேட், இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லுதான். சொன்னோடனே இவனுக்கு பத்தா பத்தா பத்தான்னு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக தான் சொல்கிறது. எதுக்கு சொல்கிறதுன்னா, நம்ம வயிறு நிறைந்தால் போதுங்கிற நினைப்பில் நம்ம அள்ளி போடுறதற்கு அது பொருத்தம் இல்லை.
ஆக நமக்கு உடலுக்கு எந்த சக்தி தேவையோ அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான். அந்த வாயும் வயிறு ஆசையில் விழுந்தார், வாய்க்கும் ஆசை வரப்படாது, வயிற்றுக்கும் ஆசை வரப்படாது. ஆசை வந்தாலே வாழ்க்கை என்ன ஆயிடும், பாலைவனம் ஆயிடும். அதனால ஆசை எருமின் ஆசை எருமின் ஈசனுடாயினும் ஆசை எருமின்னு திருமூலர் சொல்லுவார். ஆகையினாலே அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். ஆக ஆசையை நீக்கி மனதிலே தூய்மையை தூய்மையான எண்ணங்கள் அப்படின்னா தான் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானெண்டன் போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன்னு சொல்லுகிறார் பாரதிதாசன். எப்படிப்பட்ட உள்ளம் இருக்கணுமா, தூய உள்ளம், அன்பு உள்ளம், தொண்டு உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனிலன்றோ இன்பம் என்று சொல்வார். அப்படிப்பட்ட தூய உண்மை இன்பம் அந்த உள்ளம் இருந்தால் இந்த வாழ்க்கை சோலையாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. சண்டை சச்சரவு பண்ணா அவனுக்கு 10 காயம் விழுந்தா உனக்கு 4 காயம் விழுகும்ல, இது வந்து தேவையாது. எதுக்கியா சண்டை சச்சர, நீயும் மனுஷன் அவனும் மனுஷன், நம்மை போல தான் அவனும். அதனால் தன்னை போல் பிறரை நேசின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தாங்க. ஆகையினாலே தம்மையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. அதாவது அந்த இவர் எல்லை விரிந்து பேசுகிறார். இயேசுநாதருடைய இயேசு பெருமான் தன்னுடைய அந்த யூத நாட்டுக்கு மட்டும் உரியவர் அல்லர், அவர் இஸ்ரவேலருக்கு மட்டும் உரியவர் அல்லர், அவர் உலகத்துக்கெல்லாம் பொதுவானவர். ஆகையினாலே தான் இங்கே உலக பொதுமை பேசுகிறார். என்ன சொல்லுகிறார், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய நாடு என்று சொல்வதனால தான் பிரச்சனையும் வருகிறது. நாம் எல்லாம் உலகத்தின் மக்கள், இறைவனின் மக்கள். ஆக இறைவனின் மக்கள் என்று சொல்லிவிட்டால் நமக்குள்ளே பேதம் இல்லை என்ற ஒரு அற்புதமான செய்தியைத்தான் இங்கே சொன்னார். அடுத்து, இமைக்கும் போதில் 1000 போட்டி. எத்தனை போட்டி, எதனால், பொறாமையினால. பொறாமையினால் என்ன பண்ணுறான், ஒரு பக்கம் ஒரு பெரிய நாடுங்கிற பேரில் பணக்கார நாடு 1000 குமிக்குது, குமிச்சுக்கிட்டு அடுத்த நாட்டுக்கு 1000 விற்கிறேன். இதெல்லாம் எதுக்கு பயன்படும், அழிப்பதற்குத்தானே பயன்படும். இன்னும் சில நாடுகள் சொல்கிறேன், இப்போ நம்ம கொரோனா வைரஸ்னு ஒரு வைரஸ் வந்துச்சுன்றேன், அது எப்படி வந்துச்சுன்னு பலவித விதமான சந்தேகங்களை கலப்புறாங்க. அதில் ஒரு வகையாக என்ன சொல்கிறான்னா, இது உயிரி ஆயுதமாக பயன்படுத்தப்படலாம்னு வேற சொல்கிறாங்க. அப்போ உயிரி ஆயுதம்னா கொத்து கொத்தாக இப்போ அந்த தொற்று நோய் வந்துவிட்டால் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போய்விடுவார்கள். ஆக எப்படியெல்லாம் கெட்ட வழியில் சிந்திக்கிறான் பாருங்க. ஆகையினால தான் இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண்கனவு, தினம் இவையில்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலை அளவு. ஆக இப்படி போட்டி பொறாமை இல்லாமல் இருந்தால் உன்னுடைய உள்ளம் இருக்கிறதே அது மலை போல உயர்ந்து காணப்படும். ஆகையினால்தான் மலையினும் மானப்பெரிது என்று வள்ளுவர் சொல்லுவார். ஏனென்று சொன்னால் இந்த ஒப்புரவு ஒழுகுதலில் சொல்லும்போது மலையினும் மானப்பெரிதுன்னு சொல்லு. காரணம், அதாவது ஒப்புரவுனாலே தன்னை போல பிறரை நேசிப்பது தான் ஒப்புரவு. அந்த ஒப்புரவு உடையவருடைய எண்ணம் மலையளவு உயர்ந்திருக்கும் என்று சொல்லி முடிக்கின்றார். மீண்டும் மனப்பாட பாடலை மட்டும் மீண்டும் வாசிக்கிறேன். வாயும் வயிறும் மாசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம், தமையும் வட்டி பிறரையும் வட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடென்றும் பிறநாடென்றும் பேசும் பொய்யுறவு, இமைக்கும் போதில் 1000 பொட்டி, எத்தனை வின்கனவு, தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலை அளவு, இதயம் மலை அளவு, இதயம் மலை அளவு.